ஸோ கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியோடைய லேண்டை வந்து இவங்க கைக்கு வருது. ஒரு அரசு நிலம் இது. அப்போ கவர்மெண்ட் ஏன் இதை மீட்காமல் அவர் ராஜகண்ணப்பனுடைய மகன்கள் கண்ட்ரோலில் இன்னி வரைக்கும் இது இருக்கு. நிலைகளில் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் பெரும்பாக்கத்தில் போடுறது, செம்மஞ்சேரியில் போடுறது, கண்ணகி நகர் வேலில் நகரில் போடுறது மாதிரி தொடர்ந்து அரசாங்கம் வந்து சிட்டிக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க. அந்த மக்கள் அங்கேருந்து வாழ்வாதாரத்துக்கு சிட்டிக்கு இங்கே தான் வந்து வேலை செய்யணும். அதனால தான் நாங்கள் சிட்டிக்கு வெளியே போகிறோன்றாங்க. அப்போ சிட்டிக்குள்ளே கவர்மெண்ட் லேண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அப்போ இந்த லேண்ட்லாம் என்ன? அமைச்சர்களெல்லாம் வந்து கடிவாளம் போட்டு வைக்கிறதுக்காக டிஎம்கேவே வந்து உங்கள் இயக்கத்தை வந்து கையாண்டு. பரங்கிமலை கிராமத்துடைய ஏர் ரிஜிஸ்டரே காணாமல் போக செய்திருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே கிடையாது. இதே எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு அரப்பூரில். அப்படி சொல்கிறவர்கிட்ட சொல்லி அரப்பூர் அன்பிளாக் பண்ண சொல்லுங்கள். என்ன அன்பிளாக் பண்ண சொல்லுங்கள்? ட்விட்டரில் கேள்வி கூட கேட்க முடியல. நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த கேள்விக்கு டேக் கூட பண்ண முடியல. ஏன்னா அவங்கள கேள்வி கேட்டதுனால அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பல ஊழல்களில் எதிர்கட்சி ஸ்டேட்மெண்ட் விடுவது கிடையாது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் 411 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்ததா அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீது அரப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது தொடர்பாக நம்மிடையே இணைந்து பேசுவதற்காக திரு ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த 411 கோடி ரூபாய் நில அபகரிப்பு தொடர்பாக எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? சரி, இது வந்து என்னென்னா செந்தாமஸ் மவுண்ட் கிராமத்தில், நம்ம செந்தாமஸ் கிரவுண்ட் கிராமம்னா எங்கேயோ இல்லை, நம்மளுடைய கத்திப்பாராவை சுற்றி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா வந்து கவர்மெண்ட் லேண்ட்ஸாக தான் இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க லீஸுக்கு விட்டு அந்த லீஸ் எக்ஸ்பயர் ஆகி இது கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய நிலங்கள். இப்போ இந்த நிலங்களெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 தாசில்தார், ஆலந்தூர் தாசில்தார் வந்து ஒரு கடிதம் வந்து சென்னை சோ ஜாயின்ட் டு சப்ரிஜிஸ்டருக்கு அனுப்புகிறாங்க. அதில் ஒரு 36 சர்வே நம்பரை பட்டியலிடுறாங்க. இது எல்லாமே காலம் கடந்த அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள். இதை எல்லாத்தையும் நீங்கள் மீட்கணும். அதாவது மீட்கணும்னா தாசில்தார் தான் அவங்க மீட்கணும். பட் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரார்ட்ட சப்ரிஜிஸ்டார்ட்ட சொல்கிறது என்ன, நீங்கள் எந்த பத்திரப்பதிவும் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து என்னென்ன நிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த ஆண்டு வந்து ஒரு 3-4 சர்வே எண்களில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அது வந்து அரசாங்கம் போய் இந்த பட் ரோட்லாம் 1 ஏக்கர் 11% மீட்டாங்க. அப்புறம் வேறு சில இந்த சர்வே நிலங்கள்லாம் பார்க்கும்போது தான் இந்த சர்வே நம்பர் 1352 1353 இந்த நிலங்கள் வந்து எப்படி இந்த டெக்கான் ஃபன் ஐலாண்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 91-96 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து ராஜகண்ணப்பன் வந்து அவர் அமைச்சராக, அதிமுக அமைச்சராக இருந்த காலகட்டம். அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஆனால் காதியா ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஃபேமிலி கிட்ட தான் அந்த ஃபேம் இருக்குது. அதற்கு பிறகு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 2000s இவங்களுடைய மகன்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஷேர்ஸு. ஸோ கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனியுடைய லேண்டை வந்து இவங்க கைக்கு வருது. ஸோ இந்த நிலமானது பார்த்திங்கன்னு சொன்னால் 4.75 ஏக்கர், உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 4.75 ஏக்கர், 4 ஏக்கர் 31,000 சதுரடி. ஸோ ஒரு சதுரடி 20,000 எடுத்திங்கன்னா கூட இன்னி வேல்யூ வந்து 411 கோடி ரூபாய். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலத்தை இப்போது எப்படி வந்து ஒரு அரசு நிலம் இது. அப்போது கவர்மெண்ட் ஏன் இதை மீட்காமல் அவர் ராஜகண்ணப்பனுடைய மகன்கள் கண்ட்ரோலில் இன்னி வரைக்கும் இது இருக்குது. அப்போ இதை உடனடியாக மீட்க வேண்டும். இதை எப்படி அரசை இயந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர் இன்று வரை இந்த நிலத்தை ஆக்கிரமித்து அவர்கள் மகன்கள் மூலமாக வைத்துள்ளார் அப்படிங்கிறதுக்கான இந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம வெளியிட்டு நாம் இந்த க்வெஸ்சன் வந்து பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2018 கூட 11 நடக்குது, 2018 நடக்குது. ஸோ ஈவன் அந்த தாசில்தாருடைய லெட்டருக்கு பிறகு கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இப்போ வந்து அமைச்சர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வந்து இந்த லேண்டை மீட்கணும். ரெண்டாவது வந்து இது வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒரு வருமானத்துக்குமே இவ்வளோ பெரிய சொத்துக்களை அவர் எப்படி சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் மகன்கள் மூலமாக. ஸோ இதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு
பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இந்த லேண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்தது, கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக மக்கள் கையில் போய் சேர்றதுக்குள்ள இவங்க முடக்கிறாங்க, இந்த மாதிரியான நிலங்களை அபகரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு காணொலியில் பேசியிருந்தீங்க. இது என்னென்ன சி மெயினாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு நீங்கள் லேண்டே இல்லைன்றாங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் பெரும்பாக்கத்தில் போடுறது, செம்மஞ்சேரியில் போடுறது, கண்ணகி நகர் வேலியல் நகரில் போடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து அரசாங்கம் வந்து சிட்டிக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க. அந்த மக்கள் அங்கேருந்து வாழ்வாதாரத்துக்கு சிட்டிக்கு இங்கே தான் வந்து வர வேலை செய்யுது. டெய்லி காலையில் கிளம்பி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் வராங்க. அப்போ கவர்மெண்ட் கிட்ட பாலிசி அளவில் நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ஏன் இன்ஸ்டியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ ஒரு 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 இது பண்ணிங்கன்னா அங்கேயே ஏன் ஹவுசிங் கொடுக்கக்கூடாது, அங்கேயே என் பக்கத்திலே கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் லேண்ட் இல்லை சிட்டிக்குள்ளே, அதனால தான் நாங்கள் சிட்டிக்கு வெளியே போகிறோன்றாங்க. அப்போ சிட்டிக்குள்ளே கவர்மெண்ட் லேண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அப்போ இந்த லேண்ட்லாம் என்ன, இதெல்லாம் கவர்மெண்ட் லேண்டாக இருந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் எப்படி விட்டீங்க, எப்படி வந்து அவர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எப்படி விட்டுருக்குறீங்க? ஸோ இதுதான் கேள்வி. அப்போ இதை தான் நம்ம வந்து அரசாங்கத்திடம் முன் வைக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஒரு பக்கம் கிரிமினல் ஆக்ஷன் காமிச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கும் இதை இந்த லேண்டை நீங்கள் மீட்டெடுங்க, இந்த மீட்டெடுத்து இதை பப்ளிக் பர்பஸ்க்கு நீங்கள் பயன்படுத்துங்க. ஈவன் அங்கே நங்கநல்லூருக்கு மெட்ரோ பார்க்கிங்லாம் இல்லைன்னு பல மெட்ரோவில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு யூட்டிலிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பார்க்காக இருக்கட்டும், இல்லை பல்வேறு மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு அரசு பயன்படுத்த முடியும். திடீர்னு இந்த விஷயத்தை ஏன் அவர் நீங்கள் அறப்புறு இயக்கத்திலிருந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வலதுசாரிகள் தரப்பில் வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அறப்புறு இயக்கம் வந்து திமுகவோட ஒரு விங்கு தான், அவங்க வந்து திமுக சார்பான ஒரு இயக்கம் தான் அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பாக மாரிதாஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அவருடைய காணொலியில், அறப்போர் இயக்கம் வந்து கண்டிப்பாக திமுகவோட ஒரு சப் விங்கு தான் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அவர் என்ன பேசிக்கிட்டே நமக்கு என்ன இருக்குது இதில் சி பாயிண்ட் என்னென்னா, இதில் ஏதாவது பேசுகிறாங்கன்னா ஏதாவது ப்ரூஃபோடு பேசணும். சும்மா இஷ்டத்துக்கு இவர் அதாவது நாங்கள் ஏடிஎம்கேவுடைய கரப்ஷனை இது பண்ணும்போது டிஎம்கேன்னாங்க, டிஎம்கேவோட கரப்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது டிஎம்கே எங்களை ஏடிஎம்கே பிஜேபின்னாங்க, பிஜேபி எங்களை வந்து டிஎம்கேன்னு சொன்னாங்க, இப்போது வந்து பிஜேபியே எங்களை டிஎம்கேவுடைய கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது டிஎம்கேவுடைய விங்குனே டிஎம்கேவோட விங்கு தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒன்றையும் சொல்கிறாரு, என்னென்னா வந்து அமைச்சர்களெல்லாம் வந்து கடிவாளம் போட்டு வைக்கிறதுக்காக டிஎம்கேவே வந்து உங்கள் இயக்கத்தை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கு. பாயிண்ட் என்ன, இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இதெல்லாம் ஒரு குப்பை பாலிட்டிக்ஸ். நீங்கள் வந்து நம்ம வேலை செய்கிறது வந்து ஒரு ஊழலை எதிர்ப்பதற்காக, லஞ்சத்தை எதிர்ப்பதற்காக, நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேலை செய்கிறோம். இப்போ மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி அரசு நிலங்கள்லாம் பறிபோச்சுன்னா மக்களுக்காக அரசு நிலங்கள் யாருக்காக பயன்படுத்தணும்னா, சாதாரண எளிமையான மக்களுக்காக பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்காக அரசு நிலங்கள் பயன்படுத்தப்படும், இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதற்காக நம்ம வந்து 2023 இப்போ நானே இப்படியே ரிவர்ஸ் பண்ணி கேட்குறேன், 2023 நாங்கள் முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல, அப்போயே நாங்கள் இதை வெளியிடலை, அப்போ நாங்கள் கண்ணப்பனுக்கு ஆதரவாக செயல்பட்டோம். அது மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு இப்படி வேணால் கேட்கலாம். சரி, 2023 நாங்கள் ஒரு சில சர்வே நம்பர் எடுக்கிறோம், 6000, அது சில எதெல்லாம் முதல் கட்டமாக ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்குதோ அதை வைத்து நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சில அரசு நிலைகள் இப்போ மீட்கப்பட்டிருக்கு. இப்போ 2வது கட்டமாக வேறு சில சர்வே எண்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த சர்வே எண் 135253 ஆராய்ச்சி பண்ணி இதை வெளியிட்டிருக்கோம். இப்போ அடுத்தது மீதி சில சர்வே எண்களும் இருக்குது, அதையும் நம்ம பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னென்னா, இன்றைக்கி பரங்கிமலை கிராமத்துடைய இயர் ரிஜிஸ்டரே காணாமல் போக செய்திருக்கிறாங்க, ஆன்லைன்லேயே கிடையாது. ஏன் ஆன்லைன்லேயே இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே பவர்ஃபுல்லான பீப்புள் இது போன்ற கவர்மெண்ட் லேண்ட்ஸை அபகரிக்கிறதுக்காகத்தான் அது ஆன்லைனில் இல்லை. நீங்கள் மிச்சம் எந்த இடம் வேணால் பாருங்களேன், சென்னையில் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் பட்டா செக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பரங்கிமலை கிராமத்துக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணுங்க. இது வந்து குறிப்பாக அங்கே மட்டும்தானா, இல்லை வெவ்வேறு பகுதிகளிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? சென்னையில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் பரங்கிமலை கிராமம் தான் மிஸ்ஸிங், வேற ஏதாவது கிராமம் சென்னையில் மிஸ்ஸிங்கான்னு தெரியல, நாங்கள் பார்த்த வரைக்கும் பரங்கிமலை கிராமம் தான் மிஸ்ஸிங். ஸோ பரங்கிமலை கிராமத்தை ஏன் மிஸ்ஸிங்? இப்போ நாங்கள் 1 வருஷம் ஆச்சு அந்த கொஸ்டினை எழுப்பி, இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அதை அப்லோடு பண்ணல பரங்கிமலை கிராமத்தை. அப்போது இது வந்து என்னென்னா, ஒரு டாப் லெவலில் கவர்மெண்ட்டுடைய டாப் லெவல்லேருந்தே தெர் இஸ் அ டைரக்ட் கொல்யூஷன். ஓ, இந்த மாதிரி வந்து நிலங்கள் வந்து அபகரிக்கப்படுவதற்கும் அது பல்வேறு வழியில் பண்ணுவாங்க, இதை ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி செய்கிறாங்க. அண்டு உங்களுக்கு தெரியும், ராஜகண்ணப்பன் ஹி என்ஜாய்ஸ் ஏடிஎம்கேலையும் பவரில் இருந்தார், டிஎம்கேலையும் என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் இன் போத் பார்ட்டிஸு. ஸோ தெர்ஃபோர் நீங்கள் வந்து யாருமே ஆக்ஷன் எடுப்பதற்கு தயாராக இல்லை, யாருமே சரியான
விஷயங்களை அவங்க வந்து சொல்லி கரெக்டாக இது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் தயாராக இல்லை. அப்போ அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம்னா 1352 பக்கத்தில் 12,000 சதுரடி அதுலேயும் டெக்கான ஒரு 6,000 சதுரடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதை அரசாங்கம் மீட்டிருக்கு. ஏன்னா அதில் இவங்க 6,000 ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, 2-3 பேரோட குள்ளே சண்டை வருது, இது எங்களுது அங்கள்துன்னு. அப்போது அதை மட்டும் கவர்மெண்ட் வந்து மீட்டர் எடுக்கிறீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய லேண்டு 4 acres. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இது பப்ளிக் யூட்டிலிட்டிக்கு வரணும், இது அரசாங்க நிலம். மிச்சப்படி இது இவங்க இவங்களோட இது இப்போ யாரோடதுன்னு சொல்கிறாரு. இப்போ டிஎம்கேல யாரோட பர்சன்? இப்போ டிஎம்கேல டிஎம்கேவோடவிங்களா யார் ராஜகவுண்ணப்பனோட ஆளுன்றாங்களா? அறப்பொறியா? இல்லை இல்லை இல்லை, ஆக்சுவலி என்ன சொல்கிறாருன்னா அறப்பொறி இயக்கம் வந்து திமுகவோட ஒரு விங்கு தான். அமைச்சரை வந்து கடிவாளம் போட்டு உட்கார வைக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் வந்து ஊழல் செய்கிறாங்களோ, ஏதோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு கடிவாளம் போடுறதுக்காக யாரோட வந்து திமுக இயக்கக்கூடிய முதல்வர் துணை முதல்வர் இவங்களுடைய கட்டுப்பாடு இது பண்ணுறியா? அப்படி பார்த்தா உதயநிதி எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு அறப்பொருளில். அப்படி சொல்கிறவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அறப்பொருள் அன்பிளாக் பண்ண சொல்லுங்க, என்ன அன்பிளாக் பண்ண சொல்லுங்க. ட்விட்டரில் கேள்வி கூட கேட்க முடியல, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அந்த கேள்விக்கு டேக் கூட பண்ண முடியல. ஏன்னா அவங்கள கேள்வி கேட்டதுனால அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இன்றைக்கி வந்து ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அறப்போர் வெளியிடக்கூடிய பல ஊழல்களில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது கிடையாது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பல ஊழல்களில் எதிர்கட்சி ஸ்டேட்மெண்ட் விடுவது கிடையாது. ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவங்களும் அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கு நிறைய நேரத்தில். அது அப்போது யார் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி ஊழல்கள் லஞ்சத்தை யார் கேள்வி கேட்பாங்க? சாதாரண மக்களாகிய நாம தான் கேள்விகள் கேட்கணும். அறப்போருங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு இந்த இதெல்லாம் கிடையாது. சாதாரண மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு வேலை செய்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது ஆதாரத்தோடு நமக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்குதோ அந்த ஆதாரங்களை வைத்து நம்ம முன் வைத்து ஃபைட் பண்ணுறோம். ஸோ அமைச்சர் வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உங்களை மாதிரி இயக்கங்களை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரியான நிலங்களை வந்து மீட்க முடியாதபடி செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. சரி, பேசிக்கலி அவர் வந்து எங்களை தடுக்கிறதுக்கு எல்லாம் எதுவும் பண்ணலை. பட் பேசிக்கலி அவங்களோட இந்த லேண்டு தான், கவர்மெண்ட் லேண்டை ரொம்ப கிளியராக அவங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வெவ்வேறு பீப்புள் பவர்ஃபுல் பீப்புள் அங்கே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் கிராமத்தில். நான் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து 1353 மட்டும் கிடையாது, ராஜகண்ணப்பனோடைய மகன்கள் லேண்டு மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பல லேண்டுகளை இன்றைக்கி வந்து அரசு மீட்டெடுக்காமல் இருக்கிறீங்க. நாங்கள் போன கம்ப்ளைண்டில் கொடுத்த இன்னும் 1448 பண்ணல, 1356 பின்னாடி இருக்கிற நிலங்களை பண்ணல, ஸோ அந்த மாதிரி நிறைய நிலங்கள் இன்னும் இருக்குது. ஸோ நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொண்டிருப்பது இதுதான், நீங்கள் இதெல்லாம் மீட்டெடுக்கணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் நிறைய நிலங்கள் அந்த மாதிரி நடத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது விஐபிஸ்லாம் பண்ணியிருக்காங்க? ஆமாம், அதுலேயும் நம்ம ஒரு புகார் கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்து இன்னி வரைக்கும் மீட்டெடுக்கலை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட்டோடைய ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இதில் வந்து அமைச்சர் இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரா பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் லேண்ட் எதுவுமே இருக்காது நாளைக்கு. அப்போ கவர்மெண்ட்டோடைய வேலை இன்றைக்கி என்ன அப்படின்னா, இமீடியட்டாக அவங்க வந்து அந்த லேண்டை மீட்டெடுக்கிறதுக்கு, அது சட்ட ரீதியான போராட்டமாக இருக்கலாம், இல்லை அவங்களே பண்ண வேண்டியது ஏதோ ஒன்று, அது அவங்களே டைரெக்டாக எடுக்க முடியும்னா டைரெக்டாக போய் போர்டு வைங்க, மீட்டெடுத்துருங்க. இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போய் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போய் மீட்டெடு, என்ன எப்படி மீட்டெடுக்கணுமோ அந்த லேண்டை மீட்டெடுங்க. அது வந்து ஒரு 4.75 acres ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் அது. ஸோ அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. அதுக்கு என்ன எஃபர்ட்னா கவர்மெண்ட் போடணும். பட் ஒரு பவர்ஃபுல் சிட்டிங் மினிஸ்டர் இருக்கும்போது கவர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, பப்ளிக் ப்ரெஷர் ரொம்ப முக்கியமானது. மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கும்போது தான் இவ்வளோ பெரிய லேண்டை வந்து நீங்கள் விட்டுருக்கிறீங்களே அமைச்சரும் அவர்கள் மகன்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத மக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுப்பிக்கும் போது தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் உண்டாகும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாகும் இது மேலே ஆக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ரெவன்யூ மினிஸ்டருக்கு ப்ரெஷர் உண்டாகும், ரெவன்யூ செக்ரட்டரிக்கு ப்ரெஷர் உண்டாகும், கலெக்டர் செங்கல்பட்டுக்கு ப்ரெஷர் உண்டாகும். ஸோ இவங்களுக்கெல்லாம் யூ ஹவ் டு கிரியேட் தட் ப்ரெஷர். அப்போ தான் அவங்க வந்து இதை நம்ம பண்ணலாம், மக்கள் மத்தியில் நமக்கு கெட்ட பேர் ஆகிடுங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் தான் அவங்க இந்த வேலைகளை செய்வாங்க. இப்போ சென்னையில் காலேஜஸ்லாம் இருக்குது, அதாவது 1980s ஆரம்பித்த காலேஜஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமித்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் பொதுவாக தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரியான நிலங்கள் மேலே நீங்கள் சர்வே பண்ணியிருக்கீங்களா? சரி, நாங்கள் வந்து பல்வேறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துருக்குறோம்.
உதாரணத்துக்கு நம்ம வந்து காலேஜ் பார்க்கல, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீர்நிலையில் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே ஒரு பொய் கேஸ்லாம் கூட போட்டாங்க. பட் நாங்கள் விச் ஸ்டாண்ட் பண்ணி அந்த எங்களை மேலே போட்ட கேஸ் ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. இப்போ அவங்க மேலே நம்ம போட்ட கேஸில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டே பண்ணி வச்சுருக்கிறாங்க நீதிமன்றம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு எங்கெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமோ. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டே பாலிசி டெசிஷனாக சில லேண்ட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க வெவ்வேறு ஸ்டேஜஸில். ஸோ அது வந்து பாலிசி டெசிஷனாக பண்ணக்கூடியது. இப்போ ஈவன் வீடுகளுக்கு கூட மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட சிலது பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நம்ம வந்து அந்த அது ஒரு பாலிசி டெசிஷன், ஒரு கவர்மெண்ட் வந்து கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய டெசிஷன். அந்த பாலிசி தப்பு ரைட்டுங்கிறது நம்ம ஆர்கியூ பண்ணலாம், ஆனால் அது ஒரு பாலிசி டெசிஷன். வாட்டர் பாடிஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் 2015 நீதிமன்றமே ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 2003 சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த ஹிஞ்ச்லால் திவாரி வழக்கில் இது பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க, நீர்நிலைகளை நீங்கள் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த லேண்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க நீர்நிலை கிடையாது, பட் மிச்சல் நீர்நிலை பள்ளிக்கரணை மாஷ் லேண்டு இப்போ மஞ்ச மாதிரி இடங்கள்லாம் இன்றைக்கி ரீக்ளாசிஃபை பண்ணுறதுக்கு, ஈவன் அடையார் ரிவரில் கூட ரீசெண்டாக கவர்மெண்ட் ரீக்ளாசிஃபை பண்ணாங்க, நாங்கள் அப்போஸ் பண்ணி எழுதினோம். ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி ரீக்ளாசிஃபிகேஷன் ராம்சார் சைட்டும் கூட இல்லை, பள்ளிக்கரணை ராம்சார் சைட்டு, இன்ஃபேக்ட் ராம்சார் சைட்டில் அவங்க நிறைய நிலங்கள் மீட்டெடுக்கிறோன்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னார், ஆனால் இன்னி வரைக்கும் மீட்டெடுக்கல இந்த கடந்த ஒரு வருஷத்தில். ஸோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும், தொடர்ந்து அதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபைட் பண்ணிட்டு செய்ய. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து ஏதோ அறப்போர் இயக்கம்னு ஒன்றும் இல்லை. நிறைய மக்கள் நிறைய இடங்களில் வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கலாம், சின்ன சின்ன குழுக்களாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், நம்ம தொடர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்கத்தான் கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்காவது மக்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வேலை செய்யக்கூடியது நடக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு வைப்ரன்ட் சிவில் சொசைட்டி, கேள்வி கேட்கக்கூடிய தகவல்களுடன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை அமைப்பது தான் நம்மளுடைய மிக முக்கியமான வேலை. சார், இப்போ அமைச்சர் ராதாகண்ணப்பன் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காரா, இல்லை பல பேர் இதில் லிஸ்ட்டில் இருக்காங்களா இந்த மாதிரி நீங்கள் சர்வே பண்ணதில்? சரி, நாங்கள் போன வருஷமே சில பேர், அதாவது நாட் மினிஸ்டர்ஸ், பட் அங்கே யாரெல்லாம் அங்கங்கே என்க்ரோச் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய லிஸ்டெல்லாம் பேரோட நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். பட் மினிஸ்டராக வேறு எதுவும் நாங்கள் எங்கள் கையில் இப்போ எதுவும் அந்த மாதிரி எதுவும் வரல. மினிஸ்டர்ஸ் தவிர்த்து விஐபி சேராது அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களா அவங்களோட லிஸ்ட்டில்? சரி, அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. சரி, நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன் பேரில் தான் அந்த 1 ஏக்கர் 10 சென்ட் பண்ணுறாங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மாஃபியா போல் இயங்குறவங்கள்லாம் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸோடு இருக்கிறாங்கங்கிறது நமக்கு கேள்விப்படுறோம், தெரியுது. பட் அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் வந்து அதை சொல்ல முடியாது, அதை வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ இதுவாகவோ சொல்ல முடியாது. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் அவங்க கவர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இன்னும் வேடிக்கையெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிர்க்க இருக்கிற பில்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இயங்கிட்டுருக்கு, அவங்க 5 லட்சம் ரூபா வாடகை கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் லேண்டு, ஆனால் ஒரு தனியாருக்கு 5 லட்சம் ரூபா வாடகை கொடுத்துட்ருக்குறாங்க. சர்வே நம்பர் 1448 அதுவும் மீட்டெடுக்கணும்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இனி வரைக்கும், ஆனால் மீட்டெடுக்கலாம். அது ஏதோ சட்டத்தில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி ஆஃபீஸ் எதிர்க்கு, ஆமாம், எதிர்க்கையே ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கு. அந்த பில் அந்த இடமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேண்டு. ஸோ இதெல்லாம் இந்த காலம் நடந்த குத்தகை நிலங்கள், இதெல்லாம் கவர்மெண்ட் மீட்டெடுத்துருக்கணும். இந்த மாதிரி நிறைய நிலங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட இணைஞ்ச பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி சார்.